திருச்சியில் ரெம்டெசிவர் தடுப்பூசி எண்ணிக்கை அதிகரித்து வழங்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் கொரோனா தொற்று இரண்டாவது பரவலை தடுக்கும் வகையில் தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. மேலும் உயிர்காக்கும் மருந்தான ரெம்டெசிவர் மருந்தை தமிழகத்தில் சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், சேலம் உள்ளிட்ட இடங்களில் அரசு மருத்துவமனை கட்டுப்பாட்டில் நோயாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. நோயாளிகளுக்கு மருத்துவர் பரிந்துரைத்த மருத்துவ சீட்டு மற்றும் நோயாளிக்கான ஆதார் அட்டை, மருந்து வாங்க வந்திருக்கும் நபருடைய ஆதார் அட்டையும் பெற்று ரெம்டெசிவர் தடுப்பூசி வழங்கப்பட்டு வருகிறது. திருச்சியில் பிசியோதெரபி அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் ரெம்டெசிவர் மருந்து கடந்த சனிக்கிழமை முதல் வழங்கப்பட்டு வருகிறது. தடுப்பூசி வாங்குவதற்காக ஒவ்வொரு நாளும் அதிகாலை முதலே 200 மேற்பட்ட மக்கள் வருகின்றனர். ஆனால் ஒரு நாளில் 50 பேர் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. சிலர் காலை முதலே நின்றும் சில நாட்களாக தடுப்பூசி வாங்க முடியாததால் வரிசையில் நின்ற மக்கள் மத்தியில் சலசலப்பு ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு கான்டோன்மென்ட் சரக காவல்துறை உதவி ஆணையர் மணிகண்டன் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். தொடர்ந்து பொதுமக்கள் ரெம்டெசிவர் தடுப்பூசியை அதிக அளவில் வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். மேலும் விற்பனை செய்யும் இடத்தையும் அதிகரிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.